ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு ஜிடிஎஸ் ஜாப் வந்து உங்களுக்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து வந்துருச்சு தபால் துறையில் தான் அந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு மூணாயிரத்து நூற்றி ரெண்டு காலடிங்கள் வந்து இதில் வேகன்ஸ் வந்து இருக்குது இதுக்கு தகுதின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டென்த்து பாஸ் பண்ணி இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் அந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ரெக்யூர்மெண்ட்டே பண்ண போகிறாங்க உங்களோட டென்த்து மார்க் அடிப்படையில் தான் அந்த வேலையை வந்து உங்களுக்கு எடுப்பாங்க எந்த விதமான தேர்வுமே இது கிடையாது பியூர்லி பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் ஸோ இந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்த ஊர்லேயே தான் இருக்கும் உங்கள் சொந்த மாவட்டத்திலே தான் இந்த வேலையை உங்களுக்கு போடுவாங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள் ஸோ அதுக்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் ரிலாக்சேஷனும் இருக்குது அந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணுறது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் மொபைலில் லேப்டாப் இருந்தால் நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம கிளியாக பார்க்கலாம் ஸோ அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து எப்படி நீங்கள் வந்து இதுக்கு வந்து எவ்வளோ ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து கிளியாக கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் செக் பண்ணி நான் உங்களுக்கு வந்து கிளியராக சொல்கிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வரக்கூடிய தமிழ்நாடு சர்க்கிளுக்கான நோட்டிஃபிகேஷன் இது ஸோ இதில் வந்து பாருங்க மொத்தம் வந்து ஒரு மூணு கேட்டகிரிக்கு வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பிபிஎம்ங்கிற கேட்டகிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஏபிபிஎம்ங்கிற கேட்டகரி தக்ஸேவேகிற கேட்டகிரி மொத்தம் வந்து ஒரு மூணு கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான சேலரி லெவல் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க பிபிஎம் கேட்டகிரியாக இருந்தா அவங்களுக்கு வந்து மினிமம் வந்து நீங்கள் ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தா டுவல் தௌசண்ட் இதுக்கான சேலரி இருக்கும் அதே ஃபைவ் ஹவர்ஸ் ஒர்க் பண்ற மாதிரி இருந்தால் ஃபோர்டின் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இதுக்கு சேலரி சொல்லியிருக்காங்க அதே ஏபிபிஎம் டக் சேவை கேட்டகிரியாக இருந்தீங்கன்னா அவங்க வந்து ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணா டென் தௌசண்ட் அதுக்கான சேலரி இருக்கும் ஃபைவ் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா டுவெல் தௌசண்ட் இதுக்கான சாலரி இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்சேஷன் ஏஜ் லிமிட்லாம் கொடுத்துருக்காங்க அதாவது எயிட்டீன்லேருந்து இருந்து ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் இதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு அதாவது எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் இந்த ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் இருக்கு ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் எலிஜிபிள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதே ஓபிசி கேட்டகிரியாக இருந்தால் ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இது எலிஜிபிள் ஸோ இது வந்து த்ரீ இயர்ஸ் வந்து இதுக்கான ரிலாக்சேஷன் சொல்லியிருக்காங்க இருந்தீங்கன்னா டென் இயர்ஸ் வரைக்கும் இது ரிலாக்சேஷன் இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கேட்டகரிக்கு வந்து ரிலாக்சேஷன் இருக்குது அதை செக் பண்ணிக்கோங்க குவாலிஃபிகேஷன் வைஸ் நீங்கள் வந்து பாருங்கள் டென்த்து முடிச்சிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் சொல்லியிருக்காங்க ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜாக வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும் தமிழ்நாட்டில் இந்த போஸ்டிங் வந்து போகிறதுனால வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்து ஒரு இருபத்தி மூணு ஸ்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அதில் தமிழ்நாடு வந்து பாருங்க நைன்டீனில் இருக்குது ஸோ தமிழ்நாடு புதுச்சேரி பாண்டிச்சேரி இந்த ரெண்டு இதுக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் தெரிஞ்சால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டென்த் முடிச்சு அதோட வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸா வந்து நீங்க வந்து அட்லீஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் ட்ரைனிங் கோர்ஸ் சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் அதாவது சிக்ஸ்டி டேஸ் வந்து இது அட்லீஸ்ட் வந்து நீங்கள் இந்த கோர்ஸ் வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கறதையும் கொடுத்துருக்காங்க சோ அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி எல்லாம் பிரைவேட் இன்ஸ்டியூஷன் இந்த மாதிரி வந்து வேணால் நீங்க படிச்சிருக்கலாம் ஆனால் வந்து சிக்ஸ்டி டேஸ்க்கான கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் டுவெல்த்து முடிச்சு நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹையர் லெவல் எஜுகேஷன் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் ஓகே பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் எது படிச்சிருந்தாலும் ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சிருந்திங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களோட டென்த் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்கள்கிட்ட அந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ்க்கான சர்டிஃபிகேட் வந்து இப்போ இல்லைனா நீங்கள் வந்து டென்த் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஆனால் நீங்கள் இன்டர்வியூவ் எப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட அந்த கம்ப்யூட்டர் ட்ரைனிங்கான சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து அதையும் எடுத்துகிட்டு வந்துடலாம் இதுக்கு ஸோ அதனால் வந்து நீங்கள் நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது டென்த் சர்டிஃபிகேட் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சப்போஸ் ரெண்டுமே இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டுமே வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கான ரெசிடென்சி அதே மாதிரி பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு வந்து நாலேஜ் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க என்னென்ன தேவைங்கிறது ஸோ அதெல்லாம் வந்து க்ளியராக அதில் வந்து படிச்சு பாருங்கள் ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸும் கொடுத்துருக்காங்க அதாவது யூஆர் ஓபி இடபுள்யூஎஸ் மேல் ட்ரான்ஸ் இந்த மாதிரி கேட்டகிரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதை தவிர்த்து மீது இருக்கிற கேட்டகிரிலாம் பாருங்கள் ஆல் ஃபீமேலு ட்ரான்ஸ் உமனு எஸ்ஸிஎஸ்டி பி டபுள்யூடி இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் இல்லை நீங்கள் வந்து டேரக்டாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டேரெக்டாக இன்ட்ரூவ் வச்சு தான் உங்களுக்கு வந்து ரெக்ருமெண்ட் பண்ண போகிறாங்க மெரிட் லிஸ்ட்டு ஸோ அதாவது உங்களோட டென்த்து மார்க் வச்சு தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரூவ்யூ வச்சு ரெக்யூர்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து ஒரு அஞ்சு ஊரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கரூரில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ கரூர் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஊரை வந்து நீங்களே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த அஞ்சு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க் வந்து நீங்கள் உங்களோடய மார்க்கூட அதிகமாக கூடாது அதனால் வந்து நீங்களே வந்து ஒரு கெஸ் பண்ணிக்கோங்க ஸோ நீங்களே ஒரு அஞ்சு ஊர் போடும்போது அந்த அஞ்சு ஊரில் வந்து நம்மளோட மார்க்கோட அதிகமான மார்க் இருக்காது அப்படிங்கிறத நீங்களே கெஸ் பண்ணி ஸோ அந்த ஊரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணி அந்த ஊரை வந்து நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும் உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் அந்த வேகன்ஸ் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே மார்க் வந்து ரெண்டு பேர் எடுத்திருந்திங்கன்னா ஒரே ஊரில் வந்து ரெண்டு பேரே ஒரே மார்க் இருந்துச்சுன்னா உங்களோட ஏஜ் வந்து ஹையர் ஏஜாக இருக்கிறவங்க மட்டும் தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க அதாவது ஏஜ் லிமிட் பார்ப்பாங்க அதில் வந்து யாரோட ஏஜ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க ஸோ அதை ஏஜை வச்சு தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ப்ரெஃபரன்ஸு ஸோ அதை பார்த்துக்குவாங்க மாதிரி இதுக்கான சைக்கிள் ஆஃப் நோட்டிஃபிகேஷனு எப்படி அப்ளை பண்ணுறது இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து இதில் க்ளியராக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக இதில் படிச்சு பாருங்க ஸோ அப்ளை பண்ணுறது வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கான லிங்கும் இதிலேயே இருக்குது ஸோ அந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ எப்படி அப்ளை பண்ணுறதுனா நீங்கள் வந்து ஒரே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு ஒருத்தர் தான் வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ அதனால் வந்து ஸோ ஒரு ஐடிக்கு வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் வச்சு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அதனால் வந்து அது க்ளியராக வந்து இதில் ஃபில் பண்ணுங்கள் உங்களோட நேம் வந்து பார்த்திங்கன்னா கேப்பிட்டல் லெட்டரில் வந்து உங்களோட டென்த்து மார்க்கில் என்ன இருக்கோ அதே மாதிரி வந்து அந்த நேம் வந்து நீங்கள் போடணும் ஃபாதர் நேமு மொபைல் நம்பரு டேட் ஆஃப் பர்த் ஜென்ட்ரு கம்யூனிட்டி இந்த மாதிரி வந்து என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் ஒரு நம்பர் தான் வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் அதனால் வந்து நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப நீங்கள் பண்ண முடியாது ரிஜெக்ட் பண்ணி விட்ருவாங்க ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் தேர்ட்டி செப்டம்பர் தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும் ஸோ அதெல்லாம் க்ளியராக வந்து அதில் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதில் நிறைய கொடுத்துருக்காங்க அதாவது உங்களோட டென்த்து மார்க்லாம் நீங்கள் எப்போ எப்படி அப்லோட் பண்ணணும் உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வந்து அப்லோட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க எவ்வளோ கேபிள் அப்லோட் பண்ணணும் ஜேபிஜி ஃபார்மேட் இந்த மாதிரி வந்து நிறையா கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து க்ளியராக அதில் படிச்சு பாருங்கள் சிக்னேச்சர்லேருந்து ஃபோட்டோலேருந்து எப்படி எப்படி அப்லோட் பண்ணணும் எல்லாமே இதில் இருக்குது ஸோ இதுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னா பாருங்கள் மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு ஒரு ஊருக்கும் பார்த்தீங்கன்னா அதை சுற்றி இருக்கிற சர்க்கிளில் வந்து நிறையா ஊருகள்லாம் இருக்கும் ஸோ அந்த ஊரில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அது வந்து பாருங்கள் க்ளியராக இதில் கொடுத்துருக்காங்க கடலூர் கரூர் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஊராக வந்து நிறையா சர்க்கிள்ல இருக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தஞ்சு பேஜி கிட்டே இருக்குது ஸோ எலிஜிபிளாக இருக்கிறீங்க ஸோ அந்தந்த ஊரை வந்து நீங்கள் போட்டு ஸோ அதை சுற்றி இருக்கிற அஞ்சு ஊரை வந்து நீங்களே செலக்ட் பண்ணி இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்